வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஸ்வீட் பண்ண போகிறோம். இது ஹோம்மேட் சாக்லேட் ஸ்வீட். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துடலாம். நான் ஒரு ஹைடன்சிக் பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துருவனை பாதாம் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் பாதாம் வேண்டான்னு நினைக்கிறவங்க பிஸ்தா முந்திரி எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு காய்ச்சின பால், ஆறின பால் தான் இது. வந்து இவ்வளோ தேவைப்படாது, தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு பவுலில் இந்த ஹைட்ரன்சிக் பிஸ்கெட்டை ஓப்பன் பண்ணி இதில் போட்டுடலாம். இதை வந்து குட்டி குட்டி பீஸாக ஒடிச்சிடலாம். இதை இந்த டிஷ் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் இது பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிடலாம். மிக்சர் ஜார் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும், ஈரமாக இருக்கக்கூடாது. இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இதை நான் ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட பால் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த துருவனை பாதாம் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த பால் பவுடரும் அந்த பிஸ்கெட் பவுடரும் இருக்கக்கூடாது. இதில் நான் இப்போ கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணையலாம். ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு நம்மளுக்கு பால் வேண்டாம். கையில் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், ஆனாலும் நீங்கள் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பால் ஆட் பண்ணி நீங்கள் செய்கிறப்ப அது கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த பார்த்தீங்களா கரெக்டாக வந்துருச்சு. சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்தளவு இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம உருட்டுற ஸ்டேஜு நல்லா ஈவனாக எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்துட வேண்டியது தான். நான் இதில் நெய் எதுவுமே ஆட் பண்ணல, அதுலேயே அந்த எண்ணெய்த்தன்மை வந்ததுனால உங்களுக்கு அப்படி இருக்குது. பார்த்திங்களா ஈவனாக வந்துருச்சு. இது மாதிரி எல்லா உருண்டைங்களையும் உருட்டி எடுத்துடலாம். என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். பார்த்தீங்கன்னா அழகாக வந்துருச்சு, அழகாக ஈவனாக உருட்டு வரும். குட்டீஸ் கூட இதை அழகாக செஞ்சுருவாங்க. இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் எல்லாம் வீட்டில் இருக்க டைமில் குட்டீஸ்லாம் இது ரொம்ப விரும்புவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் கொஞ்சம் பாதாம் மேலே டெக்கரேஷனுக்காக இதில் வைக்கிறேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான். அவ்வளோதான். உங்களுக்கு சப்போஸ் வேறு ஏதாவது டூட்டி ஃப்ரூட்டி வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். இல்லைனா அந்த சுகர் சிரப் ஏதாவது மேலே சுகர் தூவி விடலாம். உங்கள் ஆப்ஷன்ஸ் தான். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.